நாம சாப்பிடுற நிறைய பொருட்கள்ல இந்தந்த பொருள்ல என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு நிறைய நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறோம், நிறைய விஷயம் நிறைய சோர்ஸ் மேல ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு. இந்தந்த பொருட்கள் நம்ம பயன்படுத்துற மெஜாரிட்டி ஆஃப் பயன்படுத்துற பொருட்கள்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கு நம்ம தெரிஞ்சு வச்சு சாப்பிட்றோம். ஆனா நமக்கு நன்மை தரக்கூடிய பொருள்னு நினைச்சு நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய பொருட்கள் டாக்ஸிக்கா, அதாவது விஷத்தன்மை உள்ளதா, நச்சு பொருட்கள் அதிகம் சேர்ந்ததாக இருக்குது அப்படின்றத ஆயுர்வேதம் சொல்லுது. பாரம்பரிய இந்திய மருத்துவம் சொல்றது இல்லாம அதை வந்து ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன விஷயங்களை தொகுத்து அது உங்களை ஆச்சரியத்தின் உச்சத்தில் ஆழ்த்த போது இதெல்லாம் நம்ம உடலுக்கு தீங்கா. தீங்குன்னா சயனைடுக்கு ஈக்குவலாக நம்ம உடம்புல போய் கட்டி ஏரியாவில் அது உடைக்கப்படும் போது அதுலேருந்து சயனைட் மாதிரியான விஷத்தன்மை உள்ள விஷயங்கள் வெளியாகுது அப்படின்னும் போது அது உடல் உபாதைகள் மட்டும் இல்லைங்க, வயிற்று வலி, பேதி, கான்ஸ்டிபேஷன், வயிறு உபசம்னு நிறைய விஷயங்களை அது கொடுக்கறதோடு இல்லாமல் சில சமயங்களில் அது நம் உயிரிழப்புக்கும் காரணமாக அமையுது. அந்த மாதிரியான கேசஸ் என்னென்ன இருக்குது வித் எவிடன்ஸோட மெடிக்கல் ரிசர்ச்சில் பண்ண முடிவுகளோடையும் ஆயுர்வேதம் மாதிரியான பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களும் எது டேலி ஆகுதோ அதெல்லாம் தொகுத்து ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, இதை முழுக்க பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு ஹெல்த்தி அன்ஹெல்த்தி அப்படின்னு ரெண்டு பிரிச்சுக்கலான்னு வச்சுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமற்ற உணவு. ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது அது உடலுக்கு நல்லது, ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிடும்போது அதனால் சின்ன சின்ன பாதிப்பு வரும், பெரிய பாதிப்புகளும் வரும். ஆனால் சில சமயத்தில் இந்த அன்ஹெல்த்தி ஃபுட்டு வந்து நம்ம உடலுக்கு பாதிப்பு, ஹெல்த்தி ஆரோக்கியமற்றதாக இருக்கலாம் ஆனால் அது உடலுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியாகவும் இருக்கும். ஆனால் டாக்ஸிக் ஃபுட்டு அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் அப்படின்னு இந்த லாஸ்ட் ரெண்டு பிரிவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. இப்போ அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஹெல்த்தி ஃபுட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக மேட்ருக்கு வருவோம். நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இப்போ பேச போகிறோம். நம்பர் ஒன், சுரைக்காய், பாட்டில் காட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. என்ன சார் சுரைக்காய் விஷத்தன்மை உள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரைக்காய் வந்து உடலுக்கு மிக மிக நல்லது பண்ணக்கூடிய ஒரு வெஜிடேரியன் உணவுப் பொருள். இது லைட்டான ஃபுட்டு, இது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஹெவியான ஒரு உணர்வு வந்து வரவே வராது. கூலிங் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது, அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது, அது போக இதில் வந்து ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இதில் இருக்குது. பொதுவாகவே இந்த ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடல் இழைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக ஜூஸ் போட்டு அதை குடிக்கிற பழக்கத்துக்கு இருக்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட சுரைக்காய் எது எதுக்கெல்லாம் நல்லது, எது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் தோல் மினுமினுப்பாக இருக்கும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதுக்கும், கொலேஜன் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கும் இது பெரும்பாலும் வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த ஹைப்பர் டென்ஷனை குறைப்பதற்கு, அதன் மூலம் பிபி குறைவதற்கு, அப்புறம் டயபெட்டிஸ் இதை சீராக்குவதற்கு, கொலஸ்ட்ரால் அது நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ராலை உடல்லேருந்து நீக்கி நல்ல கொலஸ்ட்ராலை உடலில் தங்க வைப்பதற்கு, அப்புறம் ஃபேட் லாஸ் நம்ம கொழுப்பு நீக்கி உடலை ஸ்லிம்மாக்கிறதுக்கு, இவ்வளோத்துக்கும் வந்து நம்ம சுரைக்காயை பயன்படுத்துகிறோம். இது ஒரு நீர்க்காய், நீர்ச்சத்து அதிகம் உள்ளது, இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கிற ஒரு சில காய்கறிகளில் இது முக்கியமானது. அதனால் நம்ம உடம்பில் உள்ள வாட்டர் பேலன்ஸ் அந்த நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பங்கை வந்து இது இது மாதிரி வந்து சுரைக்காயோட நன்மைகளை வந்து நம்ம அடுக்கிட்டே போகலாம். ஆனால் 2018 41 வயது புனேவை சேர்ந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க, 2 நாள் கழித்து இறந்து போகிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு தெரியவில்லை. சரி, தாஹிரா காஷ்யப் அப்படின்னு ஒரு நடிகை, இவங்களும் திடீர்னு வந்து மூச்சு திணறல், கன்ஜெஷன், நரம்பு மண்டலம் வேலை செய்யலை, நிறைய பிரச்சனைகள், அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. 2 நாள் ஐசியூவில் வச்சு மிகப்பெரிய மருத்துவ போராட்டத்துக்கு அப்புறம் அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்களே அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத பேட்டியாகவும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க.
இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல மருத்துவர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது என்ன விஷயம் ஒற்றுமை இருக்குன்னா, இவர்கள் இருவருமே அந்த விஷயம் நடப்பதற்கு முன்னால் இந்த சுரைக்காயை அரைத்து சூப்பு மாதிரி இல்லை ஜூஸ் மாதிரி வச்சு குடிச்சிருக்கிறாங்க. சூப்பு கிடையாது, ஜூஸ் மாதிரி அவங்க குடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒற்றுமையை வச்சு, அதுக்கப்புறம் மேலே வந்து அவங்கள அட்டாப்சி மருத்துவ பரிசோதனைகள் பண்ணும்போது அது விஷத்தன்மை உள்ள விஷயமா அது மாறி, அது வந்து இந்த மூச்சு குழல் இருக்கு இல்லையா, மூச்சு பாதையை அடைச்சி நரம்பு மண்டலத்தை பாதித்து அது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மருத்துவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன ஆயுர்வேதம் சொல்லுதுன்றதுக்கு இப்போ வருவோம். ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, சுரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சாப்பிட்டா இப்போ நம்ம முன்ன சொன்ன அத்தனை மருத்துவ பலன்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் கெட்டு போயிட்டாலோ, நாளடைவில் அது வந்து ரொம்ப ஓல்டு ஆயிட்டாலோ, இல்லை சன்லைட்டில் அதிக நேரம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாலோ, நிறைய காரணங்களால் அதில் கசப்புத்தன்மை டாக்ஸிசிட்டி நச்சுத்தன்மை அதில் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நச்சுத்தன்மை தான் அவங்கள இறப்பு வரைக்கும் கூட கொண்டு போய் தள்ளியிருக்குன்னு. அப்போ சுரைக்காய் நீங்கள் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே செஞ்சு சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடுவது உத்தமம் இல்லை. சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி நீங்கள் வைத்திருக்கலாம், ஒரு நாள் வச்சு சாப்பிட்றீங்களா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதில் வச்சு பாதுகாத்துக்கலாம். ஆனால் சூரிய வெளிச்சமோ இல்லை வெளிச்சம் இருக்கக்கூடிய வெளியில் வந்து இதை வைக்கக்கூடாது. இதை எப்படி செக் பண்ணுறது நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுரைக்காயை வாங்கினோன்னா கொஞ்சமாக கட் பண்ணி சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ணி அதை எடுத்து வெறும் வாயில் சுவைச்சு பார்க்கணும். அதில் அந்த கசப்புத்தன்மை பிட்டர்னஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க, இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு. என்ன சார் உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு எவ்வளோ ஃபேமஸ், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வெஜிடேரியன் பொருள் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அந்தந்த ரீஜனில் இதை வேறு வேறு மாதிரி சமைச்சு வந்து சப்ஜியிலேருந்து இது இங்கே கீழே பொரியல் வரைக்கும் பல விதமான டிஷ்ஷஸ் வந்து பொட்டேட்டோ. பொட்டேட்டோ இல்லாத இந்தியன் சமையலே ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாப்புலரான ஒரு விஷயம். எப்படி விஷத்தன்மை உள்ளதாக இருக்க முடியும், அப்போ இவ்வளோ பேர் எப்படி அதை சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டேட்டோ வந்து உடலுக்கு மிக மிக நல்லது. அதில் பொட்டாசியத்துலேருந்து அயன்லேருந்து ஏகப்பட்ட வைட்டமின் B6 இருக்குன்றாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, உண்மை. ஆனால் இந்த பொட்டேட்டோவை வாங்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கணும். அதில் இந்த பச்சை கலர் ஏறி இருந்துன்னா அது வந்து க்ரீன் பொட்டேட்டோன்றாங்க. முழுக்க க்ரீனாக இருக்காது, அங்கங்கே பச்சை கலர் வந்து அங்கங்கே வந்து பரவி இருக்கிற மாதிரி இருக்கும். படத்தில் நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி பச்சைத்தன்மை இருந்தால் அந்த கிழங்கை வாங்கவே வாங்காதீங்க, அந்த லாட்டையே விட்டுருங்க. வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பொட்டேட்டோவோட பேக்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி பச்சைத்தன்மை ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதில் சொலனைன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்து அதில் ஏறி இருக்கு. அது ஒன்று நாள்பட்டதாக இருக்கலாம், சூரிய வெளிச்சம் இதான இருக்கலாம், வேறு விதத்தில் டாக்ஸிசிட்டி உண்டானதாக இருக்கலாம். ஆனால் அதில் அந்த விஷத்தன்மை உள்ள விஷயம் அதில் ஏறி இருக்கும்போது அது அந்த கலரில் வந்து காமிச்சு கொடுத்துரும். சொலனைன் வந்து மிகப்பெரிய டாக்ஸிசிட்டியான ஒரு பொருள், அது வந்து நம்ம உடலுக்குள்ளே போகவே கூடாது. அது நம்ம கட்டி ஏரியாவில் போகும்போது அதை உடைக்கும்போது அது விஷத்தன்மை உள்ள பொருளை வந்து வெளியிடுது அப்படின்றது மருத்துவ அறிக்கை சொல்கிறாங்க. இதையே தான் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவம் ஆயுர்வேதா மாதிரியான விஷயங்களும் இதை வலியுறுத்தி சொல்லுது. அதே மாதிரி இது கண்ணு உள்ள உருளைக்கிழங்குனா, கண்ணு உள்ளதுன்னா ஸ்ப்ரவுட்ஸ் முளை கட்டி இருக்கும் அந்த உருளைக்கிழங்கும் இதனுடைய உள்ள சுழனை சேர்ந்துருச்சு அப்படின்றதுக்கான அறிகுறியாக அந்த மாதிரி முளை கட்டின. பொதுவாகவே எல்லா தானியங்கள் பயிர்கள் முளை கட்டியது வந்து உடலுக்கு நல்லது, போன வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு சில பொருட்கள் முளை கட்டிய பொருட்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் ஒன்று தான் வந்து உருளைக்கிழங்கு. அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று பச்சை கலர் இருந்ததுன்னா அதை வாங்காதீங்க, முளை கட்டி இருந்ததுன்னா அந்த உருளைக்கிழங்கையும் நீங்கள் வாங்காதீங்க. 1969 லண்டனில் வந்து 78 பசங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க. அதில் 17 பேர் திடீர்னு ICU வரைக்கும் போய் மரணத்தோட போராடி அவங்கள காப்பாற்றுறாங்க. மிகப்பெரிய போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அத்தனை பேரும் இந்த க்ரீன் ஆன பொட்டேட்டோவையும்
அது கூட சேர்ந்து அந்த முளையும் கட்டியிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து அந்த பொட்டேட்டோவை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டது அதனுடைய இது. அதனால தான் அங்கே எஃப்டிஏ விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி அவங்க அப்போவே வந்து அதை பற்றின வார்னிங் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஐசிஎம்ஆரும் அதை பற்றி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உருளைக்கிழங்கு வாங்கும்போது மிக மிக கவனமாக இருங்க. அப்படி நீங்கள் வாங்கி வச்ச உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா காசை பற்றி பார்க்காதீங்க, அதை தூக்கி போட்டுருங்க. உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேட்டகரியில் அடுத்து வர்றது வந்து தயிர். என்னங்க தயிர் வந்து இப்படி விஷமாக மாறும்னு? தயிர் அப்படின்னு சொன்னால் அன்ப்ராசஸ்டு தயிர், அதாவது தயிரும் இல்லாமல் பால் இல்லாமல் நீங்கள் தயிர் துவச்சி வைக்கிறீங்க, அது ப்ராசஸ் ஆகி முழுக்க தயிராக மாறாமல் பாலும் தயிருமா அது இருக்கிறது, அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அது தயிராக மாறாமல் இருக்கும்போது, இல்லை கடையில் வாங்கும்போது நீங்கள் ஊற்றும் போது அந்த மாதிரி பாலும் தயிருமா அந்த தயிர் இருந்ததுன்னா அது வந்து அன்செட் கர்டு, அதாவது முழுக்க தயிராக மாறாத அந்த தயிர் வந்து ஆயுர்வேதத்தில் மண்டா தஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிடக்கூடாதுன்னு மிகப்பெரிய வார்னிங்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஃப்டிஏலேருந்து நம்ம ஐசிஎம்ஆர் வரைக்கும் அதை ஆய்வு பண்ணிவிட்டு இது விஷத்தன்மை உள்ள பொருளாக வந்து மாறுது, அதனால் இதை சாப்பிடக்கூடாது. அப்போது தயிர் எடுத்து பார்த்து நீங்கள் அதை அன்செட்டாக இருந்ததுன்னா, தயிராக முழுக்க மாறாமல் பாலும் தயிருமா இருந்ததுன்னா அதை ஒன்று தூக்கி போட்டுருங்க. இல்லைன்னா அது மிகப்பெரிய ஹேர் கண்டிஷனராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த முடியை கண்டிஷன் பண்ணுற ஷாம்பு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹேரை வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த தயிரை போட்டு தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஹேரோடைய முடிக்கையான கண்டிஷனராக அது பயன்படுத்தலாம். அது மிகப்பெரிய எஃபெக்டிவாக இருக்கும், நேச்சுரல் ப்ராடக்டாகவும் இருக்கும். இல்லைன்னா அதில் கடலை மாவு நம்மளுடைய பூசு மஞ்சள் இதெல்லாம் போட்டு கலக்கி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிங்க உள்ளுக்கு வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது. ஏன்னா இது மூன்று தோஷங்கள்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்களா, பித்தா கபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணுத்தையும் அக்ரவேட் பண்ணுறது, அதிகப்படுத்துவது, தூண்டி விடுவது இந்த மந்தா தஹிக்கு உண்டு. மந்தா தஹினா அந்த அன்செட் கர்டு, தயிராக முழுக்க மாறாத அந்த தயிர் வந்து அதை இது பண்ணி விடுறதுனால ஏகப்பட்ட உடல் உபாதைகளை அது விஷத்தன்மையாக மாறி உடலுக்கு கொடுக்கும். இந்த கேட்டகரியில் அடுத்து வருவது பாதாம் பருப்பு, பிட்டர் ஆல்மண்ட் அப்படின்றாங்க. ஆல்மண்ட்னா நம்ம பாதாம்க்குன்னு ஒரு சுவை இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து பிட்டர் கவுடு, சுரைக்காய்க்கு சொன்ன மாதிரியே தான். இதை சாப்பிடும்போது கசப்பான பாதாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த லாட்டை அப்படியே தூக்கி போட்டுருங்க. நீங்கள் எந்த வாங்கினீங்களோ அது மொத்தத்தையும் அப்படியே தூக்கி போட்டுருங்க. இல்லை அட்லீஸ்ட் வந்து அந்த கசப்புத்தன்மை இருக்கா இல்லையா அதை துப்பிட்டு நல்லா வாய் கொப்பளிச்சிருங்க. ஏன்னா கசப்புத்தன்மை ஏறியது என்ன காரணம்னா அதில் டாக்ஸின்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த டாக்ஸின்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடும்போது கட்டேரியாவால் உடைக்கப்படும் போது அதில் உள்ள ஒரு முக்கியமான கெமிக்கல் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம டாக்ஸினாக மாறி, விஷத்தன்மை உள்ள பொருளாக மாறி உடலை வந்து பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் நீங்கள் பாதாம் ஆச்சே ரொம்ப காஸ்ட்லி காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. அது காசை பார்க்காம அதை தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. அது மிகப்பெரிய கேடை விளைவிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதில் உள்ள ஒரு டாக்ஸிக்கான கெமிக்கல் தான் இந்த கட் ஏரியாவால் உடைக்கப்படும் போது அதுலேருந்து சயனைடு, சயனைடு எவ்வளோ விஷத்தன்மை உள்ளதுன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரியான சயனைடுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை அது உருவாக்கி நம்மளுடைய சுவாச பாதையில் போய் அது டேமேஜ் பண்ணால் அதை தடுக்குது. அந்த சுவாசம் உள்ளே போகாம தடுத்து அது மட்டும் இல்லாமல் நர்வஸ் சிஸ்டத்தையே வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அபாயத்தை வந்து கொடுக்குது. நிறைய உடல் உபாதைகள் வரும்போது சில சமயத்தில் ரேர் கேஸில் வந்து டெத்து வரைக்கும் கூட கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விட்டுடுது. அதனால் த்ரோ அவே, அதை வந்து தூக்கி போட்டுருங்க. இந்த கேட்டகரியில் அடுத்து வர்றது வந்து தேன். என்னங்க தேன், எல்லாமே முக்கியமான பொருளாக நம்ம டெய்லி யூஸில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக வந்து சொல்கிறீங்களே அப்படின்னா தேன் வந்து உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது தான், மிகப்பெரிய அரிய மருத்துவ குணங்கள் உள்ளது. ஆனால் நம்ம செய்கிற தவறு என்னென்னா இந்த தேனை வச்சு சமையல் பண்ணக்கூடாது, இல்லை சூடான பொருள் மேலே டாப்பிங்ஸ் பண்ணக்கூடாது, பேக் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது அது டாக்ஸின், எவ்வளோ நன்மை செய்யக்கூடிய பொருளோ அவ்வளவுக்கு அவ்வளோ தீமை செய்யக்கூடிய விஷயத்தன்மை உள்ள பொருளாக அது மாறுகிறது. எப்படியெல்லாம் மாறுது, எப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சில்லி பொட்டேட்டோ செய்கிறோம், அதில் ஹனி ஊற்றி செய்கிறாங்க. இது லேட்டஸ்ட்டு ஃபேஷன், லேட்டஸ்ட்டு குக்கிங் மெத்தட் அப்படின்னு டேஸ்ட்டுக்காக வந்து நிறைய இப்போ தேன் சேர்த்து குக் பண்ணுவதை வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ரிஃபைன்டு சுகர் பயன்படுத்தக்கூடாது, நம்ம சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தேனை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு
குக்கிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், சர்க்கரையை போட்டு குக்கிங் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் தேனை ஊற்றி குக் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய கேக்ஸை வந்து தேன் ஊற்றி வந்து பேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயம் இல்லை, உடல் இழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் வந்து லெமனையும் ஹனியும் பிழிஞ்சு குடிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் தேன் ஊற்றும்போது அதிகபட்சம் வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். பாயில்டு வாட்டர் இல்லை வாட்டர் பாயில் பண்ணும்போது தேனை வந்து அதில் கலக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அதனால் தேனை பயன்படுத்துங்க. தேனை பயன்படுத்தும் போது குக்கிங் பண்ணாதீங்க. ஹாட்டாக உள்ள வாட்டர்லேயோ டீலேயோ எதுலேயோ அதை போட்டு நீங்கள் குடிக்க வேண்டாம். வித வெதப்பாக தான் இதை வந்து சாப்பிடுறது அதிகபட்சம். இந்த ஹீட்டட் ஹனி பற்றி சரக் சன்ஹிதா அப்படின்ற ஒரு பாரம்பரிய இந்திய மருத்துவ மெடிசின்ஸ் மருத்துவ பற்றின ஒரு புத்தகத்தில் வந்து ரொம்ப விரிவாக வந்து இதை பயன்படுத்துகிறதுனால என்னென்ன தீமைகள் உடலுக்கு எப்படி நடக்குதுன்றதை பற்றி அந்த காலத்திலே விரிவாக வந்து எழுதியிருக்காங்க. இந்த காலத்தில் மருத்துவர்கள் அதை வந்து ஆய்வு பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணுறதுனால அந்த தேன் வந்து ஒரு குளூ லைக்னா பிசு பிசுப்பான பசைத்தன்மை உள்ள ஒரு விஷயமா, அதாவது HMF-ன்றாங்க, ஹைட்ராக்சி மித்தைல் பர்ஃபரே அப்படின்றாங்க, அந்த விஷயமா அந்த குளூ லைக் பசைத்தன்மை உள்ள பொருளாக போய் இந்த நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்ல போய் ஒட்டிக்குது. அது ஒட்டிக்கிட்டு அங்கேருந்து டாக்ஸிக்கான பொருள்களை அது தயார் பண்ணி உடலுக்குள்ள செலுத்துது அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இரண்டுமே ஆயுர்வேதமும் பாரம்பரிய மருத்துவம் ICMR இவங்களோட ஆய்வு எல்லாமே ஒரே விஷயத்துல ஒத்து போறதுனால இந்த தேனை ஹீட் பண்ணி சாப்பிட்றத 100% அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஹீட் பண்ணி ஓரளவுக்கு ஆற வச்ச இந்த தேனை வந்து தேனீக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அது மேலே ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறாங்க. பண்ணும்போது அது லார்வே, அதனுடைய அந்த குழந்தையாக இருக்கும்போது அது புழு மாதிரி வருது உருவாகுது இல்லையா, அந்த லார்வேயெல்லாம் இறந்து போவதை கண்கூடாக பார்க்குறாங்க. இதை ஒரு ஆய்வின் மூலமாக நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அதை சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆய்வுகள் பண்ணி அந்த ஆய்வு கட்டுரையை அந்த ஹீட்டட் ஹனியால் விளையக்கூடிய அபாயகரமான உடல் விளைவுகளை வந்து உடல் உபாதைகளை வந்து அவங்க பட்டியலிடுறாங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரியில் வர்றது பார்த்தீங்கன்னா ஆப்பிள். என்னங்க தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஆப்பிள் வந்து ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆப்பிள் ஆரோக்கியமான உணவு தான், நம்ம கவனமா இருக்க வேண்டியது அந்த ஆப்பிளோடைய விதைகள் சீட்ஸ். அது வந்து மிக மிக டேஞ்சரான டாக்ஸிக்கான ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள். இப்போ நீங்கள் ஜூஸ் போடும்போதோ எது போடும்போதோ கேர்ஃபுல்லாக வந்து அந்த விதைகளை எடுத்து அதை கையோடு எடுத்து குப்பை தொட்டிலையோ குப்பை குடையிலையோ நீங்கள் போடுவது நல்லது. கீழே போட்டு அது ஏதாவது குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டா கூட அது விஷத்தன்மை உள்ள பொருளாக மாறும். அதுக்கு வந்து லிச்சின்னு ஒரு பழம் இருக்கு இல்லையா, அந்த லிச்சி பழத்தை சாப்பிடும்போது, அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய குழந்தைகள் இந்த லிச்சி பழத்தை சாப்பிடுவதனால் இறக்கிறார்கள், இல்லை சீரியஸான உடல் உபாதைகளுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள் அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லிச்சி தயாரிக்கக்கூடிய இடத்துலையோ அதை பயிர் செய்யக்கூடிய இடத்துலையோ உள்ள குழந்தைகளுக்கு இது அதிகம் நடப்பதாக சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லிச்சி பழத்தை அது முழுக்க பழுத்து நல்ல பழமான பின்னாடி தான் அதை சாப்பிடணும். அதில் தான் சில மருத்துவ குணங்கள் இருக்குது. அது பழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய் வட்டாக இருந்தால் கூட, இல்லை முழுக்க காயாக இருந்தால் கூட, இல்லை அதனுடைய இலைகளோ இல்லை வேறு விஷயங்களையோ நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நச்சுத்தன்மை உள்ள பொருளாக வந்து இருக்குது. அதனால் நல்ல பழுத்த லிச்சி பழங்களை தான் நம்ம சாப்பிடணுமே தவிர கொஞ்சம் காயாக இருந்தால் கூட அதை சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஹைப்போகிளைசின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் வந்து அதுக்குள்ளேருந்து சுரக்கிறது இந்த காய் வெட்டா சாப்பிடும்போது, அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. குழந்தைகளை குறிப்பாக வந்து குழந்தைகளை வந்து இது பாதிக்குது. நைட்டில் வந்து விடாத அழுது அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க. அப்போ அந்த ஹைப்போகிளைசின் அப்படின்ற அமினோ ஆசிட் இதுக்கு காரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து முந்திரி. இந்த முந்திரியை வந்து மரத்துலேருந்து பறித்து அன்ப்ராசஸ்டு முந்திரியை, பதப்படுத்தப்படாத முந்திரியை அப்படியே சாப்பிடுவது வந்து விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம். அதனால் அதை வந்து சூடு பண்ணி ஹீட் ப்ராசஸில் அதை ப்ராசஸ் பண்ணி தான் அது வந்து விற்பனைக்கு வரும். அதை நம்ம வந்து வறுத்து தான் சாப்பிட்றோம் இல்லையா, பொதுவாகவே எந்த உணவுப் பொருளை போடும்போதும். அப்போது அந்த முந்திரியை பச்சையாக அப்படியே மரத்துலேருந்து பறித்து அது முந்திரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடக்கூடாது. அது பதப்படுத்தப்பட்டு தான்
அது சாப்பிடணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு விஷயம் வந்து அந்த பதப்படுத்துவதன் மூலமாக அதிலிருந்து நீக்கப்படுகிறது. அப்புறம்தான் அது சாப்பிடக்கூடிய பொருளாக மாறுது. ஸோ இப்போ நம்ம மேலே சொல்லியிருக்கிறது இல்லாமல் வேறு சில உணவுப் பொருட்களும் இருக்குது, அது நம்ம அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, ரேராக தான் சாப்பிட்றோம். இது அடிக்கடி சாப்பிடக்கூடிய பொருள்களை மட்டும் தொகுத்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த விஷயங்களை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய அனுபவங்கள் என்னன்றதை, இது மாதிரியான ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுருங்களா, அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. நன்றி. ஏஜேஎச்.